ஹாய் கைஸ், திஸ் இஸ் தேவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா லைவ் ஆன் எபிசோட் நம்பர் 6 பார்ட் 2. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பாருங்க. இப்போ ஜெயிலியாவும் டூவோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீ நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தியே, ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெயிலியா கேட்குறா. உடனே டூ, நானும் நார்மலாக இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது என்னால் முடியல. என்னோட சந்தோஷம் சோகன்ட்டு எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாக இருந்த. நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் நான் சிரிக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் இனி பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி டூ ப்ராமிஸ் பண்ணுறான். இதையெல்லாம் கேட்ட ஜெயிலியா, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு திரும்ப சேர்ந்ததுக்கப்புறம் இதே டைலாக் தானே எப்பவும் சொல்லுவோம், ஆனால் இந்த வாட்டி ப்ராமிஸை பிரேக் பண்ணவே கூடாது, நம்ம ரெண்டு பேரும் அந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். எனக்கு உன்னை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இனிமேல் நான் உன்னோட முடிவில் தலையிடவே மாட்டேன். நீயே உன்னோட முடிவேடு, உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலேன்னா என்கிட்ட சொல்லு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சு கிளம்புறாங்க. அப்போ ஜெயிலியா டூவை நிப்பாட்டி, நம்ம ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்ததை யார்ட்டையும் சொல்லாத, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டூ எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான். நான் உன்னையே ரொம்ப திட்டினேன், நான் இனிமேல் உன் கூட டேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் பில்டப்லாம் கொடுத்து வச்சிருந்தேன், டக்குன்னு இப்படி சேர்ந்துட்டுமே, இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டுவும் ஓகே சொல்லிடுறான். இப்போ அங்கே கட் பண்ண ஹீரோனியை காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலியாவை காணும் அப்படிங்கிறதுனால அவள் வெளியே தேடிட்டு வந்திருக்கா. இப்போ ஜெயிலியாவே கால் பண்ணுறான், நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருந்த அப்படின்ட்டு. உடனே ஹீரோனி, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, எங்க இருக்கற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜெயிலியா, இல்ல நான் வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன், இப்ப திரும்பி ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றதுக்கு. உடனே ஹீரோயினியும், சரி ஓகே நானும் இப்ப ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றான். ஹீரோயினி நடந்து வந்துட்டு இருக்கா, பின்னாடி யாரோ தானே இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு செம பயமாயிருது. உடனே ஜெயிலியா கால் பண்ணி, என் பின்னாடி யாரோ நடந்து வராங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் ரூமுக்கு வர்ற வரைக்கும் கால் கட் பண்ணாம என் கூட பேசிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இதை இவ பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோனி பக்கத்துல அந்த பர்சன் வந்துடுறாங்க. இதனால பயந்து அவ போனை கீழே போட்டுடுறான். உடனே அந்த போன் அந்த பர்சன் பிடிக்கிறாங்க. யாரு நம்மளுக்கு இப்பதான் காட்டுறாங்க, அது ஹீரோ தான். ஹீரோ இனி வேற யாரோ ஒரு பர்சன் நினைச்சிட்டு உடனே கத்த வரா. இதை பார்த்து ஹீரோ உடனே ஹீரோனியோட வாய் க்ளோஸ் பண்ணிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டு பேரும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிலியா போன்ல, நீ எதுக்காக இப்ப கத்துன, எனக்கு ஒரு பையனோட குரல் கேட்டுச்சு, யாரு அது, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, நீ இப்ப டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளோட வாய்ஸ் லவுடா தானே இருக்கும், இதனால ஹீரோவும் இதை கேட்டுடுறான். உடனே ஹீரோனி மொபைல வாங்கி கால் கட் பண்ணி விட்டுறா. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அவ என்னதானே மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்டு ஹீரோனி இல்ல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றா. உடனே ஹீரோ, நான் தான் உனி லைக் பண்றேன், அவ என்ன பத்தி தான் பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி செக்யூரிட்டி வந்துடுறாங்க. இதனால ஹீரோனி ஹீரோவை கையை பிடிச்சிட்டு என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல இப்ப நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஹீரோனி செக்யூரிட்டி எல்லாம் திட்டிட்டு இருக்கிறான், இவங்க இந்த நேரத்துல கூட தூங்க மாட்டாங்களா, இப்படி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஹீரோ உன்னை மாதிரி கிட்ஸ் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்காம இந்த டைம்ல வெளியே சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான் அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோனி, ஜெயிலியா ரூம்ல இல்ல, அதனாலதான் அவளை தேடிட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோக்கு செம ஷாக்கு, டூவு ரூம்ல இல்ல, நான் அவனை தேடிட்டு தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டுத்துக்கும் புரிஞ்சிருது, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஜாயின் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோனி, ஹீரோ கையில இருந்து ஒரு பேண்டு அவன் கழட்டி தந்திருப்பாள், அதை ஹீரோ கையிலேயே திரும்ப போட்டு விட்டுட்டு, நீ என்ன இந்த டைம்ல வெளியே சுத்திட்டு இருக்கிற, நீ எப்பவும் ஷெடியூல் போட்டு தானே எல்லாம் ஒர்க்கே பண்ணுவேன், உன்னோட ஸ்லீப்பிங் டைம் இதானே, நீ எப்பவுமே எக்ஸாக்டா எல்லா வேலையும் பண்ணுவே இல்ல, நீ எப்படி ஸ்லீப்பிங் டைமிங் மட்டும் இப்ப சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே ஹீரோனி கிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்குதா அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ரூஃப் டாப்ல நின்னு பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப நீ கூட சொன்னீல ப்ராமிஸ பிரேக் பண்றவங்க தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு, எனக்கு ஒரு பர்சன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அதை பிரேக் பண்ணிட்டாங்க, திரும்ப நீ மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனா நான் அதுக்கு ரிப்ளைவே பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சேடா சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோனி, அந்த பர்சன் யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா, உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அது எங்க அம்மா தான், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவுமே எங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க, எங்க அம்மா வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க நான் உனக்காக திரும்ப வருவேன், உன்னை கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன் அந்த மாதிரிலாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனா அவங்க ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டாங்க, அவங்க எந்த மாதிரி அம்மானே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயினி அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும், உங்ககிட்ட எப்பவும் அவங்களோட பெஸ்ட் அமௌண்ட் தான் காட்டணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம், அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் ஒரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி ப்ராமிஸை பிரேக் பண்ணிருக்கேன். உடனே ஹீரோ, காரணமே இல்லாம எப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தலாம், ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரிதான் எனக்கு தெரியுது அப்படின்லாம் அவன் பேசிட்டு ஹீரோனி கிட்ட சாரி கேக்குறான். நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கல, சரிவா நம்ம ரெண்டு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினியும் ஜெயிலியாவும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து சோயின் வரா, சோயினும் ஜெயிலியாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஜெயிலியாவுக்கு ஞாபகம் வருது, அவளோட சார்ஜர் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு. உடனே ஹீரோயினி
வச்சுக்கிட்டேன், நீ எங்கேயும் போயிடாத, இங்கே நில்லு, நான் வேகமா போய் எடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப சோயினும் ஹீரோனி மட்டும் தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சோயின் ஹீரோனி பார்த்து மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறான், நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு ஹீரோனி கிட்ட, நீ லக்கேஜ் எல்லாம் உங்ககிட்டயே க்ளோஸா வச்சுக்கோ, மத்தவங்க நடக்கிறதுக்கு டிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறா. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஹீசாக்கு மெசேஜ் அனுப்புறான், நான் யாருக்கிட்டயுமே இதை ஷேர் பண்ணல, நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப அங்க கட் பண்ண ஜெயிலியா கிம் ஹீரோயினி மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜெயிலியாவும் ஹீரோனி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கிம், நான் வந்து சோயனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் யாருக்காக வெயிட் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோயினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இல்ல ஹீரோவும் நானும் ஒரே வழியில தானே வீட்டுக்கு போவோம், அதனால தான் ஹீரோக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு கிம்க்கு புரிஞ்சிருது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலியா கிட்ட, நீ எதுக்கு வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதே டைமுக்கு அங்கிருந்து ஹீரோ டூ சோயின் மூணு பேரும் வராங்க. டூவோ பாத்துட்டு ஜெயிலியா அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு கிம் சொல்றான் ஹீரோனி கிட்ட, டூ வந்தனாலதான் ஜெயிலியா இப்போ உடனே கிளம்பியிருக்கா அப்படின்ட்டு, இப்போ டூவும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இவங்க நாலு பேரும் எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஒரு கடைக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப கிம் வந்து சோயின் கிட்ட, நேற்று நைட்டு ஃபுல்லா உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீ அட்டன் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு, அதனால ஹீரோ ரூம்ல தான் நான் போய் நேற்று நைட்டு தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, நேற்று நைட்டு நான் ரூமுக்கு வர்றப்போ டூ அங்க இல்லவே இல்லையே, டூ நேற்று நைட்டு எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டூவும் ஜெயிலியாவும் கை கோத்துட்டு சிரிச்சுட்டே வராங்க. இதை பார்த்து இவங்க நாலுத்துக்கு செம்ம ஷாக்கு. இதை பார்த்துட்டு கிம், நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க திரும்ப டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். உடனே ஜெயிலியா, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் திரும்ப டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீ யார்ட்டே சொன்னிய அப்படின்னு சொல்லி கேக்குறான். டூ இல்லன்னு சொல்றான். இப்ப எல்லாருமே ஒட்டுக்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினி, நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் திரும்ப சேரவே மாட்டீங்க அப்படின்னு, நீ டூ கூட சண்டை போட்டுட்டு ஃபுல்லா அவனை பத்தி என்கிட்ட தானே கொஞ்சம் புலம்பிட்டு இருந்த, நல்ல வேலை அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும், நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒட்டுக்கா சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். பக்கத்துல இருந்த கிம்மு, யாரு சேரணும்னு சொல்லி முடிவெடுத்தது, யாரு ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜெயிலியா உடனே, டூ வந்து பஸ்ல அவனோட தொப்பியை விட்டுட்டால, அதை நான் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருக்கா. டூ கண்டினியூவா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததே இந்த முடிவு எடுத்தோம், யாரு தனியா எல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி நார்மலா பேசிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து கிம், கிம் வந்து, எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஷாக்காவே தெரியல, எனக்கு உண்மையான ஷாக்கே ஹீரோ வந்து ஹீரோனி லைக் பண்றதுன்னு சொன்னதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஜெயிலியாக்கு இப்பதானே தெரியும், அதனால அவ ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோனி லைக் பண்றனா, எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்ட ஹீரோனிக்கு செம்ம ஷாக்கு, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குதா அப்படின்ட்டு கிம் கிட்ட, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜெயிலியா, நீ ஹீரோவை பத்தி தான் இத்தனை நாள் பேசிட்டு இருந்தியா, என் கூட அவன் கூட தான் இத்தனை நாள் சேட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்லாம் அவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப கிம் வந்து பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு, சோயினுக்கு ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆகும் நினைக்கிறேன், நம்ம வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சோயின், இல்ல நீங்க பேசுங்க, நான் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப சோயின் சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே வந்து தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்ப ஹீரோவும் சாப்பிட்டு வந்து சோயின் கிட்ட பேசுறான், நீ வந்து ஓகேவா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சோயினும், நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ வந்து ஹீரோனி இப்ப லைக் பண்றேன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட ஹீரோ, நீ வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகல, ஏன்னா உனக்கும் ஹீரோனிக்கும் நடுவில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சோயின், ஆமா எங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ராப்ளம் இருக்குதா செய்யுது, எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அவளை சுத்தி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோனி வேற ஒரு இடத்துல கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான், உன்னோட ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லு, அது எந்த லெவல்ல இருக்குது, நீ இந்த வீக்கெண்ட்ல பண்றேன்னு சொன்னில அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட ஹீரோனி, நான் தான் இந்த வீக்கெண்ட்ல பண்றேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி சோகமா ரிப்ளை பண்றா. உடனே ஹீரோ, இல்ல நீ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோனி ஹாப்பியா, நம்ம எங்க போலாம்னு சொல்லி நான் மொபைல செக் பண்ணி பாக்கறேன் அப்படின்னு சொல்லி அவளோட மொபைல் எடுத்து பாத்துட்டு இருக்கான். அவ மொபைல்ல ஏதோ ஒன்னு பாக்குறான். இதை பாத்துட்டு அவன் செம்ம ஷாக் ஆகுறான், நான் இப்பவுமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேக்க கூட வாங்காம உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஹீரோயினி வந்து இவ்வளவு பதட்டமா எங்கேயோ கிளம்புறா, அவளோட பேக கூட இங்க விட்டுட்டு போறா, அப்படின்னா ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இங்க டூ ஜெயிலியா சோயின் கிம் இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயிலி எடுத்து மொபைல் செக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அதுல ஒரு போஸ்ட் இருக்குது, ஹீரோனி தான் புள்ளி பண்ணா, அதுக்கு நான் தான் விக்டிம், இத்தனை நாளா எனக்கு அவளை பார்த்து ரொம்ப பயமா இருந்துச்சு, ஏன்னா அவ சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்குது. இதை பார்த்துட்டு சோயனுக்கு செம்ம ஷாக்கு, அவ எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதான சொன்னா, எதுக்கு திரும்ப போஸ்ட் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த லக்கேஜ் எல்லாம் நீங்களே கேரி
பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப ஹீசா வந்து அவளோட மொபைல செக் பண்ணிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இருந்து ஒரு பர்சன் நிக்கிறாங்க. அவளை பார்த்துட்டு ஹீசா பரவாயில்லையே நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் அந்த பர்சனோட ஃபேஸ காமிக்கிறாங்க, அது நம்ம ஹீரோயினி தான். உடனே ஹீரோயினி நான் நல்லா இருக்கிறத பார்த்து நீ டிசப்பாயின்மெண்ட் ஆகுறியா, நான் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்து உனக்கு ஆச்சரியமா இருக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும் போதே ஒரு பேட் ஃபீல் ஆச்சு, நான் அதுக்கப்புறம் உன்னை பத்தி நிறைய சர்ச் பண்ணேன், சில ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒருத்தங்க மேல வரதெல்லாம் ரொம்ப உண்மையா தான் இருக்கும், எனக்கு உன் மேல பேட் ஃபீலிங்கா இருந்தது உண்மையாயிருச்சு. உடனே ஹீசா அது எப்படி நானும் கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுட்டு போயிருந்தீல, நீ எனக்கு ஒரு டைம் மெசேஜ் பண்ணும் போது கார்னர்னு சொல்லி ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருந்தீல, நான் அது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட அந்த வேர்டை யூஸ் பண்ணேன், அப்படின்னா நீயும் அந்த மீட்டிங்ல இருந்திருக்க, இப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இன்னும் அந்த கிளப்ல இருக்கணும் இல்லைன்னா நம்ம ப்ராட்காஸ்டிங் கிளப்ல இருக்கணும் அந்த பர்சன் அப்படின்ட்டு, நீ லஞ்ச் டைம்ல சாட் பண்ணும் போது சாப்பிடும் போது சாட் பண்ண மாட்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்த, ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிளப்போட ஷெட்யூல பார்த்தேன், அவங்க அந்த டைம்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தாங்க, எல்லாரும் பேரும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் உன் பேர் தான் அதுல இருந்துச்சு, நான் அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாத நீனு அப்படின்னு ஹீரோனி சொல்றா. இவ்வளவு நேரம் டெரரா ஃபேஸ வச்சிட்டு இருந்த ஹீசா இப்ப வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. நான் தான் உனக்காக இந்த ப்ரூஃப் எல்லாம் விட்டுட்டு வந்தேன், நீங்க நீ தேடி வரணும் அப்படிங்கறக்காக. உடனே ஹீரோயினி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டு ஹீசா சிரிச்சுக்கிட்டே, நீ தப்பான கொஸ்டின் என்கிட்ட கேக்குற, உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நீ என்கிட்ட கேக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அவளே கண்டினியூவா, உனக்கு ஆர்வமா இருக்குல்ல, நீ அன்னைக்கு அடி வாங்கினது, அந்த பொண்ணுங்களால நீ புள்ளி பண்ணப்பட்டது எல்லாமே நாங்க நின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா நீ இப்ப லக்கியா இருக்கிற, ஆனா நீ சரியான ஒரு லூசர், உனக்கு முன்னாடி ஒருத்தங்க நீ கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப சோயின் கரெக்டா அந்த பிளேஸ கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறா. இதை பார்த்துட்டு ஹீசா இவதான் என்ன ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றா. சோயின் வந்து ஹீரோனி கிட்ட நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோனி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உடனே சோயின் நான் இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் விஷயம், நீ இப்போ ஓகே வந்தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோனி கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோனி ஆனா கையை தட்டி விட்டுட்டு நீ இன்னைக்கு இங்க வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப சோயின் பின்னாடி திரும்பி ஹீசாவை பாக்குறான். ஹீசா வந்து ரொம்ப நக்கலா, நான் ப்ராமிஸ் பண்ணதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் அடிச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு சோயின் நான் உன்னை அப்புறமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி கூப்பிட்டு ஹீரோனி பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனி சோயின் கூப்பிடுறதெல்லாம் கண்டுக்காம வாட்டு போயிட்டு இருக்கான். சோயின் கடைசியில ரொம்ப கத்தி, இல்ல நான் பேசுறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒவ்வொரு டைமும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, மத்தவங்களோட நிலைமையை பத்தி நீ யோசிக்கவே மாட்டுக்கிற, இதேதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண, உன்னை பத்தி இப்படி ஒரு உண்மை என தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன், நான் நீ ஒழுங்காவே தூங்கல, ஆனா நீ என்ன நினைச்ச, இந்த உண்மை வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீ ஆசைப்பட்ட, அதனாலதான் இந்த உண்மை தெரிஞ்சும் நானும் ரொம்ப அமைதியாவே இருந்துட்டேன், நான் எப்படி சப்போர்ட் பண்றது உனக்கு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. உடனே ஹீரோயினி நீ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசிருக்கலாம், நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோனி அழுதுட்டு இருக்கா. உடனே சோயின் நான் இதெல்லாம் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு எப்படி உன்ட்ட வந்து பேசணும்னு தெரியல, நம்ம ரெண்டு பேரும் இப்ப கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சோயின் சொல்றான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுறான். இதை பார்த்த சோயினும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே தென், பை பை.